வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பா நம்ம டிஎன்பிஎஸ்சியில தினம் ஒரு தலைவர்கள் அப்படிங்கிற டாபிக் கீழே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைவர்களை பத்தி நம்ம பார்த்து வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைவர், அவரை பற்றி சொல்லணும்னா, நவீன தமிழ் கவிதைகளுக்கு தகப்பன், தமிழ், தமிழர் நலன், பெண் விடுதலை, தீண்டாமை போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டிற்கு முன்னரே தன் கவிதைகளால் உரக்க கூறியவர். அது மட்டுமின்றி தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர் என்றெல்லாம் பாரதிதாசனால் புகழப்பட்டவர். இந்திய வரலாற்றில் திருப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி என்றெல்லாம் பல பல பரிமாணங்கள் எடுத்தவர். பட்டங்கள் ஆள்வதும், சட்டங்கள் செய்வதும், பாரி பெண்கள் நடந்து வந்தோம் என்று பெண்ணுரிமைக்காக பாடியவர். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, அதே போல தீண்டாமை ஒழிப்பு, இதை குறித்து அதிக பாடல் எழுதியவர். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் இலக்கியங்களில் ஒரு ஒப்பற்ற கவிஞரான பாரதியாரை பத்தி நீங்க நம்ம பார்க்க போறோம். சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, 11/12/1882 தூத்துக்குடி எட்டயபுரத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார். அவருடைய இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 11/9/1921. சுப்பிரமணிய பாரதியுடைய இயற்பெயர் சுப்பிரமணியம் அல்லது சுப்பையா அப்படின்னு நம்ம சொல்றோம். பாரதி, பாரதியை பத்தி பார்த்தோம்னா, இளமையிலேயே 5 வயதிலேயே தன் தாயை இழந்தார். 5 வயதிலேயே தன் தாயை இழந்த பாரதியார் அம்மாவின் மறைவுக்கு பின் அவர் பாட்டியுடைய அரவணைப்பில் வளர்ந்தார். 7 வயது முதலே கவிதையில் கர்ஜிக்க தொடங்கினார். 7 வயது முதலே கவிதையில் கர்ஜிக்க தொடங்கினார். 11 வயது இருக்கும் பொழுது இவரது கவிப்பாடும் திறன், கற்றல், இதையெல்லாம் பாராட்டி இவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. பாரதி என்ற பட்டம் இவருக்கு 11 வயதுல, அவருடைய 11 வயது இருக்கும் பொழுதே கவிப்பாடும் கற்றல் புலமை எல்லாம் பாராட்டி பாரதி என்ற பட்டம் எட்டயபுரம் மன்னனால் வழங்கப்பட்டது பாரதியாருக்கு. திருநெல்வேலியில் உள்ள இந்து கல்லூரியில் 9ஆம் வகுப்பு வரை படித்த பாரதியார் அப்போது தமிழ் அறிஞர்களோடும் பண்டிதர்களோடும் சொற்போரில் சுதந்திரமாக ஈடுபட்டார். அதனால் அவரின் தமிழ் புலமை மேலும் அதிகரித்தது. 1898 1902 வரை காசியில் தங்கியிருந்தார். பின்னர் எட்டயபுரத்து மன்னரால் அழைத்து வரப்பட்டு அரண்மனை ஒன்றில் பாரதி பணி செய்தார். அரண்மனையில பாரதி பணி செய்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் பாரதி ஆற்றிய பணி 1905 முதல் அரசியலில் ஆர்வம் காட்டினார் மகாகவி பாரதியார். பாபு சிதம்பரத்தோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டதால் கல்கத்தாவில் தாதாபாய் நவரோஜி தலைமையில் நடைபெற்ற மகாசபை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்பொழுது சுவாமி விவேகானந்தருடைய சீடர் நிவேதிதா தேவியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவரிடம் ஆசி பெற்று பாரதி நிவேதிதாவை தனது ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார். அப்ப கேள்வி கேட்டா, பாரதியுடைய குரு யாருன்னு கேட்டா, நிவேதிதா தேவி அவருடைய குரு கேட்டாங்கன்னா பாருங்க. அப்போ 1904 மதுரையில சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில தமிழாசிரியாக பணியாற்றினார். 7 ஆண்டுகள் பாட்டெழுதாமல் இருந்த பின்னர் 1904 மதுரையில்
பாரதி எழுதிய பாடல் விவேகபானு என்ற இதழில் வெளியானது. விவேகபானு இதழில் வெளியானது. 1907 ஆம் ஆண்டில் இந்தியா எனும் வார இயட்டையும் பால பாரதம் என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார். தம் ஆசிரியராக இருந்த இந்தியா எனும் பத்திரிகையை இந்திய விடுதலைக்காக முழுவதுமாக பயன்படுத்தினார் பாரதியார். 1907 ஆம் ஆண்டில் இந்தியா என்ற வார இயட்டையும் பால பாரதம் என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார். தம் ஆசிரியராக இருந்த இந்தியா என்ற பத்திரிகையை இந்திய விடுதலைக்காக பயன்படுத்தினார். சுதந்திர போராட்டத்தில் பாரதியின் பாடல்கள் இந்தியா முழுக்க ஒலித்தது. 1907 ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு அங்கு சூரத் மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்று இரண்டாக பிரிந்தது. மிதவாதிகள் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையிலும் தீவிரவாதிகள் பாலகங்காதர திலகர் தலைமையிலும் இரண்டு அணியாக பிரிந்தனர். இருப்பினும் பாரதியார் அகிம்சை வழியில் விடுதலை உணர்வு என்பது மிக அதிக காலம் எடுத்துக்கொள்ளும், எனவே நம்ம வந்து தீவிரமான நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று பாரதி தீவிரவாதிகள் தலைவர் பாலகங்காதர திலகரை பின்பற்றி காங்கிரஸில் தீவிரவாதியானார் பாரதியார். 1907 மே திங்களில் பாரதியார் காங்கிரஸ் இயக்கத்தின் தீவிரவாத தலைவர்களில் ஒருவரான பிபின் சந்திரபால் என்பவரை சென்னை நகருக்கு வரவழைத்து உரை நிகழ்த்த செய்தார். பாலகங்காதர திலகர், அரவிந்த் கோஷ் ஆகியோரோடு சேர்ந்து சுயராஜ்யத்திற்கு ஆதரவாக செயல்பட்டார் பாரதியார். பாரதியின் சுதந்திர எழுச்சி மிக்க பாடல்கள், கேலி சித்திரங்கள், பத்திரிகையில் முதன் முதலாக கார்ட்டூனை பயன்படுத்தியவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அது பாரதி தான். பத்திரிகைகள்ல கார்ட்டூன் மூலமாக கருத்து சொல்ல ஆசிரியர் யாருன்னு கேட்டா பாரதியார். கருத்து சித்திரம் மூலமாக கருத்தை கூறியவர். அப்ப சித்திரங்கள் மூலமாக கருத்தை சொல்லியிருக்காப்ல. சுதந்திர போராட்டத்தில் கை கொடுத்து வழி நடத்தியது. சோ இந்தியா பத்திரிகையின் மீது பிரிட்டிஷ் அரசின் பார்வைங்கிறது விழ ஆரம்பிச்சு. ஏன்னா இந்தியா என்ற பத்திரிகையில அதிகமான கருத்துக்களை அவர் எழுதினாரு. சோ அதனால பிரிட்டிஷருடைய கருத்துங்கிறது அந்த பத்திரிகையில வந்து விழுந்துச்சு. எனவே பாரதிக்கு கைது செய்வதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் பிடிவாரண்ட் போடுறாங்க. ஆனா என்ன பண்றாரு பாரதி, தன் நண்பருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிரெஞ்சுக்காரின் கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரிக்கு போய் தலைமறைவா வாழ்ந்து 1908 ஆம் ஆண்டு முதல் இந்தியா என்ற பத்திரிகை புதுவையிலிருந்து வெளிவர ஆரம்பிச்சு. 1912 கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். திலகர் மீது அவர் கொண்டிருந்த ஆர்வமும் மற்றும் மேலும் பெருகியது. அது மட்டுமின்றி 1907 ஆம் ஆண்டில் சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து ஒரு சிறு புத்தகம் ஒன்றையும் அவர் வெளியிட்டார். எனவே பார்த்தோம், விவேகானந்தரின் மாணவியான சகோதரி நிவேதாவை சந்தித்து குருவாக ஏற்றுக்கிட்டாரு பாரதியார் அப்படின்னு பார்த்தோம். பாரதி தனது பேனா எழுத்துக்கள் மூலமாக பெரும் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். பாரதி அவரது பத்திரிகை பிரச்சாரத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. பத்திரிகையின் செல்வாக்கு படிப்படியாக அதிகரித்தது. இதனை கவனித்த பிரிட்டிஷ் அரசு அந்த பத்திரிகைகளை படிக்க தடை வைத்தது. பாரதி நடத்திய இந்தியா இந்த பத்திரிகை முடங்கியது. ஆனால் பாரதி முடங்கவில்லை. அந்த காலகட்டத்தில்தான் பாரதியார் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற கவிதைகளை பலவற்றை இயற்றினார். அதோடு மட்டுமின்றி 1912 ஆம் ஆண்டில் பகவத்கீதையை தமிழில் மொழியாக்கம் செய்து வெளியிட்டார். 1908 ஆம் ஆண்டு பாவுசிக்கு எதிராக ஆங்கில அரசு தொடர்ந்த வழக்கில் பாவுசிக்கு ஆதரவாக சாட்சி வழங்கினார். இதனால் ஆங்கில அரசு இவரை கைது செய்ய ஆணை பிறப்பித்தது.
எனவே பாரதி பச்சைக்காரல் கட்டுப்பாடுல இருந்த புதுவைக்கு தப்பிச்சு போறாரு. ஸோ அங்க இருந்து நம்ம தினசரி வார இதழ வெளியிடுறாரு நம்ம பார்த்தோம், அதுதான் இது வெளியிடுறாரு. தமிழில் சித்திரவழி என்ற பெயரால் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றை நடத்தினார். அதனை செயல்படுத்த முடியாமல் இந்தியா மற்றும் விஜயா ஆகிய இரு இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டார். ஆங்கில அரசு பாரதியின் படைப்புகளுக்கு 1909 தடை விதித்தது. முதலாவது போருக்கு பிறகு நவம்பர் 1918 பாண்டிச்சேரியிலிருந்து வெளியேறி பிரிட்டிஷ் எல்லையில் காலடி எடுத்து வைத்தவுடன் கைது செய்யப்பட்டார் பாரதியார். அந்த காலகட்டத்தில் 34 சிறையில் வைக்கப்பட்ட பாரதி பிறகு விடுதலை செய்யப்பட்டார். பாரதியின் விடுதலையான பின்னர் அவருடைய மனைவி ஊர் கடையம் என்ற ஊரில் சென்று குடியேறினார். அங்கு 2 அங்கு செலவிட்டார். அந்த காலகட்டத்தில் பாரதி மிகவும் வறுமையில் வாடினார். எனவே அவருடைய நிலையை எழுதி அப்பொழுது சீட்டு கவிதை ஒன்றை எழுதி எட்டயபுரம் மன்னனுக்கு அனுப்பினார். ஆனால் பாரதியார் அனுப்பிய அந்த சீட்டுக்கவிக்கு மன்னனிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பு உதவி எதுவுமே வரவில்லை. பாரதியார் அந்த வறுமை காலத்தில் மேலோங்கி இருந்த போதிலும் அவர் வீட்டில் தன் மனைவி சமைக்க வைத்திருந்த சிறு அரிசியை கூட காக்கை குருவிகளுக்கும் பார் இறைத்துவிட்டு தன் பசியோடு வாழ்ந்த நாட்கள் ஏராளம். இத்தகைய உணர்வு உள்ள ஒருவரால் தான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கோரி பாடியவரும் இவர்தான். காந்தியின் பாரதியின் சந்திப்பு நிகழ்ந்தது எப்போ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1919. ஸோ 1919 காந்தி சென்னைக்கு வந்தபோது ராஜாஜி வீட்டில் ஒரு முறை சென்ற போது அங்கு மகாத்மா காந்தியை பாரதி சந்தித்தார். இந்தியாவின் மும்மூர்த்திகளான ராஜாஜி, காந்தி, மகாகவி பாரதி சந்தித்தது இதுவே முதலும் கடைசியுமாக அமைந்தது. அப்போ காந்தி பாரதியார் சந்திப்பு எப்ப நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 1919. பாரதியார் 1919 மீண்டும் ஒரு முறை சென்னைக்கு வர்றாரு. அங்க ராஜாஜி வீட்டுல மகாத்மா காந்தியை பாரதியார் சந்திக்கிறாரு. அப்ப இந்தியாவில மிகப்பெரும் தலைவர்கள் ராஜாஜி, காந்தி, பாரதியார் இந்த மும்மூர்த்திகள் சந்தித்த முதல் நிகழ்வும் கடைசி நிகழ்வும் அதுவே. பாரதியின் இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1921 1921 ஜூலை மாதம் பாரதியார் தன் வழக்கமாக சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்றார். பார்த்தசாரதி கோயிலில் அங்கு யாருமே எதிர்பாராத விதமாக அந்த கோயில் யானை அவரை தூக்கி எறிந்தது. அதனால் தலையில் கையிலும் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு அது இருந்து நீண்ட போது வயிற்று கடுப்பு நோயால் பாதிக்கப்பட்ட பாரதியார் 1921 செப்டம்பர் 11 இவ்வுலக வாழ்க்கையை நீத்தார். இளம் வயதில் இத்தகைய பெருங்கவிஞன் ஒருவன் இறந்த சோகம் என்பது இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுல கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாரதி இறப்பின் பொழுது எழுதிய ஒரு கவிதை. இளம் வயதில் இத்தகைய பெரும் கவி இறந்தது ஒரு சோகம் என்றால் அதைவிட சோகம் ஒன்று கவிராஜன் கதை எனும் நூலில் கவி பேரரசு கூறிய செய்திகள். பாரதி இறப்பின் பொழுது இறுதி ஊர்வலத்தின் எண்ணிக்கையில் 20 குறைவாக இருந்துதான் தோழர்களே. மகாகவிக்கு மரியாதை பார்த்தீர்களா? அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லை என்று கவி பேரரசு எழுதிய கவிராஜன் கதைகள் என்ற கவித்தொகுப்பில் இந்த பதிவை அவர் குறிப்பிட்டிருப்பார். பாரதி, பாரதியின் நூல்கள்
தமிழ்நாடு மாநில அரசினால் 1949 ஆண்டில் நாட்டுடைமையாக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும். பாரதிக்கு மகாகவி பட்டம் கொடுத்தது ராமசாமி ஐயங்கார். பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆர்யா என்ற பாஷ்யம். பாரதியின் ஆசிரியர் பணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1904 1906 வரை சுதேசமித்ரன் என்ற பத்திரிகையின் உதவி ஆசிரியராக இருந்தார். 1905 1906 வரை இந்தியா என்ற வார இதழில் ஆசிரியராக இருந்தார். 1905-6 சக்கரவர்த்தி என்ற மகளிர் வார இதழில் ஆசிரியராக இருந்தார். 1910 சூரியோதயம், 1909-1910 கர்ம யோகி, 1910 தர்மம், பாலபாரத, யங் இந்தியா ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பாரதியார் பணியாற்றியிருக்கிறார். பாரதியின் படைப்புகள் ஞானதம், சந்திரிகையின் கதை, தராசு, குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்றவை குறிப்பிடத்தக்க படைப்புகளாகும். போன்றவை குறிப்பிடத்தக்க படைப்புகள். இது மட்டுமின்றி பாரதியின் படைப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சோ இதை தாண்டி பாப்பா பாட்டு, பாரதியாரோட சுயசரிதை, தேசிய கீதங்கள், பாரதி 66, ஞான பாடல்கள், தோத்திர பாடல்கள், விடுதலை பாடல்கள், விநாயகர் நான்மணி மாலை, பாரதியார் பகவத்கீதைக்கு பேருரை, நவதந்திர கதைகள், உத்தம வாழ்க்கை, ஹிந்து தர்மம், சின்னஞ்சிறுக்கிலேயே, புதிய ஆட்சிச்சூடி, பொன்வால் நதி, ஆறில் ஒரு பங்கு, இது அனைத்துமே பாரதியாருடைய படைப்புகள் தான். பாரதியார் படைப்புகள் தான் 1949 தமிழக முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரால் நாட்டுடைமையாக்கப்பட்டது. இந்தியாவிலேயே தமிழ் நூல்களை நாட்டுடைமையாக்கப்பட்டதற்கு கீழ் முதல் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட படைப்புகள் பாரதியின் படைப்புகள் தான். இது குறித்து வெங்கடாச்சலபதி பாரதி கவிஞனுக்கு காப்புரிமையும், பாரதியின் படைப்புகளுக்கு நாட்டுடைமையான வரலாறு என்ற நூலில் ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார். அடுத்து, இத்தகைய கவிஞரான பாரதி இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். தமிழ்நாடு அரசு பாரதியார் நினைவு சின்னங்கள், தமிழ்நாடு அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த எட்டயபுரம் வாழ்ந்த இல்லம், சென்னை திருவல்லிக்கேயில் அவர் வாழ்ந்த இல்லம், புதுச்சேரியில் அவர் வாழ்ந்த இல்லம் ஆகியவற்றை நினைவு இல்லங்களாக போற்றி வருகிறது. இவர் பிறந்த எட்டயபுரத்தில் மகளிருக்கான பல் தொழில்நுட்ப கல்லூரியும் பாரதியார் மணிமண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மைய மண்டபத்தில் பாரதியின் 7 அடி உயரச்சிலை அமைக்கப்பட்டு 13/2/2000 பஞ்சாப் மாநில முதல்வர் திறந்து வைக்கப்பட்டு இங்கு பாரதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சியும் வைக்கப்பட்டுள்ளது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல நாம பார்க்கலாம். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் IAS Academy. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC. அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbhupar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.